ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா, இந்த ஊரடங்கு உத்தரவின் காரணமா சினிமா ஷூட்டிங் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால சினிமா பிரபலங்கள் எல்லா பேருமே வீட்டுல இருக்காங்க, அவங்கள தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. அதனால சினிமா பிரபலங்கள் எல்லா பேருமே பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சமீபத்துல இருந்து நடக்கிற விஷயங்களை பார்த்தா சினிமா பிரபலங்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா பாலிவுட் சினிமாவில மிகப்பெரிய நடிகரான அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஐஸ்வர்யா ராய் அவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே இப்போ கொரோனா தாக்கம் இருந்திருக்கு. இந்த விஷயம் இந்திய சினிமா திரையுலகினர் எல்லா பேத்தையுமே அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. இப்போ பாதுகாப்பா இருக்கக்கூடிய சினிமா பிரபலம் கூட இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கும் கொரோனா வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ ஒரு பிரபல பாலிவுட் நடிகைக்கு கொரோனா தாக்கம் இருந்திருக்கு. இந்த விஷயம் திரும்பவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த நடிகை யாரு அப்படின்னு பார்த்தா, தமிழ் சினிமாவில 70கள் 90களின் காலகட்டங்கள்ல மிகப்பெரிய முன்னணி நடிகராக இருந்தவர் தான் ஜெமினி கணேசன். இவரை தமிழ் சினிமாவில காதல் மன்னன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சினிமாவில மட்டும் காதல் மன்னனா இருக்காம நிஜ வாழ்க்கையும் இவர் காதல் மன்னனா தான் இருந்தாரு. கிட்டத்தட்ட 3 மனைவிகளை திருமணம் செஞ்சிருக்காரு. முதல் மனைவி பேரு கமலா, இரண்டாவது மனைவி பேரு புஷ்பவள்ளி, மூன்றாவது மனைவி பேரு நடிகை சாவித்ரி. தன்னோட 3 மனைவிகள் கூட ஜெமினி கணேசன் சந்தோஷமா வாழ்ந்தாரு. இந்த 3 மனைவிகளுக்குமே குழந்தைகள் இருக்கு. அதுல இரண்டாவது மனைவி புஷ்பவள்ளிக்கு பிறந்தவங்க தான் ரேகா. இவங்க இப்போ பிரபலமான பாலிவுட் நடிகையா இருக்காங்க. இவங்க ஜெமினி கணேசன் உயிரோட இருக்கும் போதே குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க. 1958 தான் சில திரைப்படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கதாநாயகியா உருவெடுத்து பல திரைப்படங்கள்ல நடிச்சாங்க. அதிகமா அமிதாப் பச்சன் கூட சேர்ந்துதான் பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரையுமே 150க்கு மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க ரேகா. பாலிவுட்ல ஒரு பிரபலமான நடிகையா பார்க்கப்படுறாங்க. இப்போ இவங்களுக்கு வயது அதிகமா இருக்கிறதுனால நடிப்பை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க. நடிப்புல இருந்து விலகி தன்னோட குடும்ப கூட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வப்போது சினிமா கலை நிகழ்ச்சிகள்ல மட்டும் ரேகா கலந்துக்குவாங்க. 1990 முகேஷ் அகர்வால் அப்படின்ற ஒரு நபரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த வருஷமே கணவர் இறந்து போயிட்டாரு. இது ரேகாவை பெரிதுமே பாதிச்சது. அப்ப இருந்து நடிகை ரேகா சோகத்திலே இருக்காங்க. சமீபத்துல ரேகாவோட உடல்நிலை சரியில்லாம போயிடுக்கு. அப்போ ரேகாவை மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. அப்போ மருத்துவமனையில போய் டாக்டர் இவங்களுக்கு கொரோனா பரிசோதனை எடுத்து பார்த்திருக்காங்க. அந்த கொரோனா பரிசோதனையில இவங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. இதை பார்த்து ரேகா அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இப்போ ரேகாவை மருத்துவமனையில சேர்த்து தீவிரமா சிகிச்சையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட குடும்பத்தார்களையும் இப்போ தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு சினிமா பிரபலத்தையும் கொரோனா தாக்குன உடனே இப்போ ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் மேலும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. ரேகாவுக்கு இப்போ வயசு அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால இந்த கொரோனாவால அவங்களோட உயிருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்ற பயத்துல குடும்பத்தார்கள் இருக்காங்க. சீக்கிரமாவே குணமடைஞ்சு நடிகை ரேகா வீடு திரும்ப ரசிகர்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயமும் சோசியல் மீடியாவில் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.